விஜுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். இந்த விஷயம் மட்டும் ஏன் இந்த ஈர்ப்பு விதியில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது? ஏன் நிறைய பேர் இதை மட்டுமே பண்ணுறாங்க? இதுக்குண்டான சக்தி என்ன? உண்மையிலேயே கான்ஷியஸ்குள்ளே என்னதான் நடக்குதுன்ற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்குது. விஜுவலைசேஷன் அப்படின்றது பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அது டீப்பாக பேசக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த ஒரு ப்ராசஸில் மட்டும்தான் நேரடியாக உங்கள் இலக்குகள் என்னவோ அதை பற்றின சிந்தனையை நீங்கள் வந்து கான்ஷியஸ்குள்ளே உருவாக்குறீங்க. அதாவது நேரடியாக உங்கள் கான்ஷியஸை வந்து சீட் பண்ணுறீங்கன்னே சொல்லலாம். இப்போது நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்ற நம்பிக்கையை வந்து நிறைய இடத்துல வச்சுருக்கோம். அது நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னாலையும் இல்லை வந்து ஒரு தப்பான படிப்பினைனாலையும் நம்ம அதை புரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் உண்மை என்ன, இந்த உலகத்தில் வந்து எல்லாமே பாசிபிள் தான். அப்போது நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை வேறு யாராவது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது நம்மளாலே முடியுன்றது தான் அர்த்தம். அந்த விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துலேருந்து பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷனை கொடுக்குறீங்க. இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பொருளோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ உங்ககிட்ட வந்து அடையும் போது அந்த நேரத்தில் நடக்கிற சந்தோஷத்தை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. ஸோ விஜுவலைசேஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியாது அப்படின்னா, ஹவு டு யூஸ் விஜுவலைசேஷன் டெக்னிக்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன் அதை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு விஜுவலைசேஷன் அப்படின்றது மேலே தப்பான எண்ணங்கள் இருக்குது. அதாவது விஜுவலைசேஷன்னா வந்து ஒரு ஓவரால் ப்ராசஸை பற்றி திங்க் பண்ணுறது, நான் எப்படி ஒரு வெற்றி அடைஞ்சு திங்க் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தால் தயவு செஞ்சு அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. விஜுவலைசேஷன் எப்பவுமே ப்ராப்பராக பண்ணணும், ஏன்னா இது வந்து நேரடியாக அவங்க கான்ஷியஸ்குள்ளே உருவாக்குற ஒரு படம் அப்படின்றதுனால அது எப்பவுமே சரியாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இப்போ அது ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஷியஸ்குள்ளே நேரடியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கும்போது அந்த உருவாக்குற அந்த சூழ்நிலையில் அந்த எண்ணங்கள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நீங்கள் ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்கும், அது இப்போ இமேஜின் பண்ணால் கூட மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், சின்ன ஒரு பெருமை நமக்கு வரும். அப்போது நம்ம நடக்க போகிற ஒரு விஷயம், நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம், அது நடந்தால் லைஃபே மாறும் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அப்போது அந்த பொருளோ அந்த பணமோ இல்லை நான் மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமோ உங்கள் லைஃப்பில் வந்து சேரும்போது அந்த நிலையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கண்ணை மூடிட்டோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்லேயோ உருவாக்கும் போது, விஜுவலைஸ் பண்ணும்போது அது நடந்தால் எப்படி இருக்குன்ற அந்த ஃபீலை நீங்கள் இப்போ உணர ஆரம்பிக்க முடியும். உண்மையில் அது இல்லை, ரியாலிட்டியில் அது கிடையாது, ஆனால் அந்த ஃபீலை உருவாக்க முடியும். அப்போ அந்த உருவாக்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்கள் கான்சியஸ் அது உண்மை தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்குது. அந்த விஜுவலைசேஷனை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க, ரொட்டீன் லைஃப்குள்ளே போக ஆரம்பிச்சுறீங்க. இது தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி விஜுவலைஸ் பண்ணும்போது உங்கள் கான்சியஸ்குள்ளே அந்த சந்தோஷத்தை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு உண்டான தடைகளாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது அது ஏன் முடியாது, ஃபினான்ஷியலாக போக முடியாது, இல்லை வந்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற அளவுக்கு அருகதை இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து நெகட்டிவ் சைடில் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த எண்ணத்தை நீங்கள் கான்ஷியஸ்குள்ளே அப்பப்போ உருவாக்கி சந்தோஷத்தை கிரியேட் பண்ணி ரியாலிட்டியை வேறு மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது கான்ஷியஸ் ஓகே இப்போ எனக்கு இது இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, ரியாலிட்டியில் இல்லை, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் என் லைஃப்பில் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மற்ற விஷயங்கள் மூலமாக, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் லைஃப்பில் கொடுக்கறதன் மூலமாக, தேவையில்லாத விஷயங்கள் லைஃப்பில் நீக்கிறதன் மூலமாக, ப்ளஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர் உங்ககிட்ட வருவாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், பணம் வர ஆரம்பிக்கும், இந்த மாதிரி உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடைகளை நீங்க ஆரம்பிக்கும். இது வந்து கடவுள் செயலோ மேஜிக்கோ கிடையவே கிடையாது. கான்ஷியஸ்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க, சந்தோஷத்தை காட்டுறீங்க, இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த எண்ணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த வேரியேஷன், அந்த சேஞ்சஸ் அவங்க கான்ஷியஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையே இல்லாத விஷயங்கள் நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பணத்தின் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ பயமாக இருக்கீங்க, ஐயோ என் லைஃப்பில் என்ன ஆகும்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க. லைஃப்பில் நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணவங்கள கேட்டிங்கன்னா அவங்க எண்ணங்களில் நடந்த மாற்றங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஓவரால் ப்ராசஸே பார்த்தோன்னா, விஜுவலைசேஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஓல் லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்ன்றது நம்ம குள்ளதான் நிகழ்து. நீங்க வந்து வேற எந்த விஷயத்தையும் ஆல்டர் பண்ணல, உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த திசையில் அதை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களோ அதை விட பெட்டரான வேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் சேஞ்சை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கொடுக்குது. அந்த ஷிஃப்ட் நடந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த எண்ணங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிச்சோ நீங்கள் விஜுவலைசேஷன் மூலமாக அந்த சந்தோஷத்தை காட்ட காட்ட அதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸை உங்கள் கான்ஷியஸ் கொடுக்க கொடுக்க அந்த மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நிகழுது. நீங்கள் கிராட்டிடியூட் எடுத்துக்கலாம், அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து உங்கள் மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கும் ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்குண்டான பிளாட்ஃபார்மாக இருக்குது. பட் விஜுவலைசேஷன்றது வந்து
டைரக்டாக உங்கள் கான்ஷியஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ட் மற்றும் சந்தோஷமான விஷயங்களை கொடுக்க கொடுக்க அந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு கோரான ஒரு ப்ராசஸ் அப்படின்றது விஜுவலைசேஷன் ஆகுது. ஆனால் இதை பண்ணுறதுக்கு நமக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இருக்கணும், அதாவது நம்ம கான்ஷியஸ்க்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறையா ப்ராசஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். விஜுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம், இது சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், கண்டிப்பாக லைஃப்பை மாற்றும். ஆனால் எடுத்த உடனே இது பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணாதீங்க. தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராசஸ் டிலே ஆகுது, இல்லை தேவையில்லாத எதிர்பார எண்ணங்கள் நமக்குள்ளே வருது, விஜுவலைஸ் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிற சந்தேகத்துக்குள் நம்ம போகிறோம். ஸோ ஏன் விஜுவலைசேஷன் பவர்ஃபுல்னு கேட்டால், ஒரே ஒரு வார்த்தையில், நீங்கள் நேரடியாக உங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே நடக்க போகிற ஒரு விஷயத்தை, உண்மையான நிகழ்வை இன்றைக்கே எங்கள் கான்ஷியஸ்க்கு காட்டி, இப்படி தான் இருக்கும், இதுதான் நான் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கான வழியை காட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. நன்றி.